பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை கடுமையாக விமர்சித்த பிரதமர் மோடிக்கு காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை நேரில் விளக்க தயார் என்று அந்த கடிதத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே குறிப்பிட்டிருக்கிறார். முதற்கட்ட தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு கிடைக்காததால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் விமர்சிப்பதாக கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமரின் பேச்சு தனக்கு எந்தவித அதிர்ச்சியும் ஏற்படுத்தவில்லை என்றும், முதற்கட்ட தேர்தலில் கிடைத்த அதிர்ச்சியால் இப்படி பேசுவார்கள் என்பதை எதிர்பார்த்ததாகவும் கார்கே தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் மற்றும் அவர்களது உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறது என்று கார்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மோடி அரசுக்கு ஏழைகள் பற்றி எந்தவித அக்கறையும் இல்லை என்றும் கார்கே தெரிவித்திருக்கிறார். பெருநிறுவனங்களுக்கு மோடி அரசு வரியை குறைத்து மாத ஊதியம் பெறும் நடுத்தர மக்களுக்கு வரியை அளிப்பதாக கார்கே புகார் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடிக்கு நேரில் விளக்க தயார் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றையும் அவர் எழுதியிருக்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி தவறான தகவல் பரப்புவதா என்றும் அதில் மோடிக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் கார்கே. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.